உள்நாட்டில் தேவையை பூர்த்தி செய்ய ரஷ்யா பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளது. 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக உணவு விநியோக சங்கிலியில் பாதிப்பு ஏற்பட்டது மட்டுமல்லாமல் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. இந்த சூழலில் உள்நாட்டில் நுகர்வோர் மற்றும் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சுத்திகரிப்பு நிலையங்களில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் ரஷ்யா மார்ச் 1 முதல் அடுத்த 6 மாதங்களுக்கு பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இதனை ரஷ்யாவின் துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவோக் தெரிவித்துள்ளார். இதனால் குறுகிய காலத்திற்கு சர்வதேச அளவில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. ரஷ்யா மட்டுமல்ல, வெனிசுலா உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் ரஷ்யாவின் தடையால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. அதேபோல இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பெட்ரோல் விலையில் மாற்றம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது.